ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய பிரின்ஸ் படம் அப்படிந்து போன தீபாவளி அன்றைக்கி வெளிவந்துச்சு. இந்த ஒரு படம் வெளிவந்த கொஞ்ச நேரத்துலேயே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிந்து வந்துச்சு. சரி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாலுமே கூட நிறைய பேர் பிரின்ஸ் படத்தை பற்றி பேசாமல் நம்ம எஸ்கேன் பற்றி தான் அதிகமாக பேசினாங்க. சிவகார்த்தியன் தமிழ் சினிமாவே அழிக்கிறாரு, சிவகார்த்தியன் தமிழ் சினிமா விட்டு போயிடணும், சிவகார்த்தியன் விஜய் அஜித்துக்கு அடுத்து ஆசைப்பட்டால் இந்த மாதிரி தான் நடக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே யார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே ஒரு மாஃபியாவை சேர்ந்தவங்களாக தான் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அதற்கான பெரிய ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ தமிழ் லைட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சிவகார்த்தியன் தமிழ் சினிமாவே அழிக்கிறாரு, தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சிவகார்த்தியன் செய்கிறாரு அப்படிங்கலாம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த வருஷம் தீபாவளி அன்னைக்கு ஜப்பான் அப்படிங்கிற படம் வெளிவந்துச்சு. இந்த ஒரு படத்தை பற்றி எத்தனை பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக மோஸ்ட்லி பார்த்துருக்க முடியாது, ஏன்னா பப்ளிக் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் அதற்கு மேலே இந்த பெரிய பெரிய யூடியூப் கிரியேட்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ட்விட்டரில் பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஜப்பான் படத்தை பற்றி எந்த ஒரு கருத்துக்களுமே சொல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் அவங்க சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொன்னாங்க. பட் அந்த ஒரு ட்வீட் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஒரு ட்வீட் அப்படிங்கிறது எல்லாமே டெலீட் பண்ணியிருப்பாங்க. அதற்கான பெரிய ரீசன் அப்படிங்கிறது எஸ்ஆர் பிரபு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் ஒரு மிகப்பெரிய மாஃபியாவே நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் வேறு லெவலில் இருக்குது, ஜப்பான் படம் வேறு லெவலில் வந்துட்டு இருக்கு, அது மாதிரிலாம் நிறைய விதமான மீம்ஸுக்கெலாம் அவர் படம் பே பண்ணி படம் நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்ல வச்சார். நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொன்னார் அப்படின்னா அந்த ஒரு ட்வீட்டை டெலீட் பண்ணுற அளவுக்கு நிறைய விதங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார். முக்கியமாக நீங்கள் யூடியூப்பில் நிறைய கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஜப்பான் படத்தோடய ரிவ்யூவே போட்டிருக்க மாட்டாங்க, ஜிகர் தண்டா போட்டிருப்பாங்க, மற்ற எல்லா படத்தை பற்றியும் போட்டிருப்பாங்க. பட் இந்த ஜப்பான் படத்தை பற்றி நிறைய பேர் பேசியிருக்கவே மாட்டாங்க. இதுலேயும் நம்ம பிரசாந்த் அவர் ஒரு ரிவ்யூ அப்படின்னு போட்டிருந்தார். அவருடைய ரிவ்யூ நீங்கள் இப்போ ஒரு சின்ன வீடியோ கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்து இந்த படம் போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃப்ரீயாக இருந்தால் போய் தாராளமாக போய் கார்த்திகை பாருங்கள், செம ஃபன் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பார்க்கலாம், பெரிய ஒரு வல்காரிட்டியோ எதுவுமே அவ்வளோவெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ள வந்து அந்தளவுக்கு வந்து படம் டீசெண்டாக நீட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். மார்க் இப்போ இந்த ஒரு ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு ரிவியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார், ஜப்பான் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதில் எல்லாருக்கும் வர்ற கருத்து, அவருக்கு அந்த ஒரு படம் பிடிச்சிருக்கா, அவர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ, இப்போ இந்த ஒரு வீடியோவும் பாருங்கள். நல்லா தான் ப்ரோ இருக்கு, தர மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா, சூப்பராக இருக்கு ப்ரோ. ஓகேவா, பிஜேல சூப்பர் ப்ரோ, எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஜிவி பிரகாஷ் போட்டுக்காப்ல வேற லெவலில் இருக்கு. ஓகேங்களா, தரமாக போய் பாருங்க. டீம் மேட்ஸ் எல்லாருமே வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு வெறித்தனமான ஒரு ஹீரோனி பயங்கரமாக இருக்காங்க ப்ரோ. இப்போ இந்த ஒரு பப்ளிக் ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது எல்லாரும் ஃபேன்ஸாக இருக்கலாம் நீங்கள் நினைப்பீங்க, பட் இது யாருமே ஃபேன்ஸு கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனது 9 மணிக்கு, ஆனால் இந்த ஒரு ரிவ்யூ வெளிவந்தது காலையில் 6 மணிக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளானாக ஆல்ரெடி பிளான் பண்ணி இந்த ஒரு ஷூட்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு படம் நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது நிறைய பேர் கொடுக்க இந்த ஒரு எஸ்ஆர் பிரபு அவர் நிறைய விதங்கள் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே இப்போ ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஒரு எஸ்ஆர் பிரபு இந்த ஒரு படத்தை மிகப்பெரிய மாஃபியா கேங்கே வச்சு இந்த ஒரு படத்தை ஓட வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் உண்மையிலே இந்த ஒரு படம் ஓடல அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ ஜப்பான் படம் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனிச்சு. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடாக 25 கோடி கூட கலெக்ட் பண்ணலை. பட் பிரின்ஸ் படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 25 கோடிக்கு மேலேயே கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. இதில் எஸ்ஆர் பிரபு இந்த ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக நிறைய வித மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. சரி, எதுக்காக இதை இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போன வருஷம் தமிழேட் அவர் சொல்லியிருந்தது, நான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறேன், இந்த மாதிரியான மூவிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த அதை எதிர்த்து கேட்பேன் அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு அவருடைய ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது, சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எல்லாருமே வி சப்போர்ட் தமிழ் லைட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷம் எதுக்காக இந்த ஒரு வீடியோ அவர் போடல அது மாதிரி அவரை நீங்கள் டேக் பண்ணி கேட்கலாம். ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு அவர் மட்டும் தானே இருக்காரு. ஸோ அவருக்காக நீங்கள் இந்த ஒரு கேள்வி அப்படின்னு அவருக்காக கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு ஜப்பான் படம் ரிலீஸ் ஆனதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கார்த்தி படத்தோடைய ஜப்பான் இந்த ஒரு படத்துக்காக நான் பேசல, தமிழ் லைட்டுக்காக தான் பேசினா அப்படிங்கிறது இப்போ மறுபடியும் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்த்ராமிங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.